அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தைகள் நம் ஆடையிலே சிறுநீர் கழித்து விட்டால் அந்த ஆடையோடு நாம் தொழுது கொள்ளலாமா என்ற கேள்விக்கு புகாரியிலே 222வது ஹதீஸாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அக்குழந்தை அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. அப்போது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர செய்து அதை சிறுநீர் பட்ட இடத்தில் ஊற்றினார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புகாரியிலே 223வது ஹதீஸாக, தாய்ப்பாலை தவிர வேறு உணவு சாப்பிடாத என்னுடைய சிறிய ஆண் குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குழந்தையை தங்களின் மடியில் உட்கார வைத்த போது அக்குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. உடனே தண்ணீர் கொண்டு வர செய்து சிறுநீர் பட்ட இடத்தில் தெளித்தார்கள், அதை கழுவியவில்லை என உம்மு ஹைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக அருமை சகோதரர்களே, உணவுகள் சாப்பிடாமல் தாய்ப்பால் அருந்தக்கூடிய குழந்தைகள் சிறுநீர் கழித்தால் அதிலே நாம் தண்ணீரை தெளித்து கொண்டு நாம் தொழுது கொள்ளலாம்.